நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஸ்வீட் குழக்கட்டை பண்ணி காமிக்க போறேன். இந்த ஸ்வீட் குழக்கட்டை விநாயக சதுர்த்தி, வரலட்சுமி விரதம், ஆடி வள்ளி, தை வள்ளி இந்த மாதிரி நிறைய நாள்ல இந்த ஸ்வீட் குழக்கட்டை பண்ணுவோம். இந்த ஸ்வீட் குழக்கட்டை பண்றதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். தேங்காய் பூர்ணம் பண்றதுக்கு ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு ஒரு முக்கால் கப்பு வெல்லம், ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் ஏலக்காய் பொடி, மேல் மாவுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு, கொஞ்சமா சால்ட் போட்டுக்கணும், நல்லெண்ணெய். அரிசியை ஊற வச்சு களைஞ்சு உணத்தின அரிசிய மாவு திரிச்சு அதுல தான் குழக்கட்டை பண்ணுவாங்க. பட் நான் இன்னைக்கு கடையில வாங்கின அரிசி மாவுல தான் குழக்கட்டை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் தேங்காய் பூர்ணம் பண்ணிக்கலாம். ஒரு வாண்டிலேயோ அடிகனமான பாத்திரத்திலேயோ தேங்காயும் வெல்லமும் போட்டுக்கணும். இது ரெண்டையும் நல்லா கிளறிக்கணும். அடுப்பு சூட்லேயே வெல்லம் உருகி தேங்காயோட நல்லா ஜெல் ஆகிடும். நமக்கு தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிடும். எவ்வளோ தூரம் கிளறணும் என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ட்ரெடிஷ்னல் தேங்காய் பூர்ணம் குழக்கட்டை எப்படி பண்ணணுங்கிறது தான் இது. இதே இந்த தேங்காய் பூர்ணத்தில் நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரிலாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நெய்யில் வறுத்து இந்த தேங்காய் பூர்ணத்தோடு மிக்ஸ் பண்ணி ட்ரை ஃப்ரூட் குழக்கட்டை பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நெய் ஒரு ஸ்பூன் வாசனைக்கு விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். தேங்காய் பூர்ணம் ரெடி ஆயாச்சு. நல்லா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆனவுடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சோன்னே தேங்காய் வெல்லமும் சேர்ந்து கமர்கட்டு மாதிரி கெட்டி ஆகிடும். ஸோ அதனால் இந்த தேங்காய் பூர்ணத்தோட பதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதை தனியாக எடுத்து வச்சிடணும், நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணலாம். மாவும் தண்ணியும் சேம் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும். வாண்டி அடுப்பில் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கணும். உப்பு போட்டுக்கணும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கணும். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அரிசி மாவை போட்டுக்கலாம். அரிசி மாவை போட்டுட்டு எப்பயும் நான் சொல்கிறது தான், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாவு ரெடி ஆகிடும். மாவு கொஞ்சம் கலர் மாதிரி தொட்டால் கையில் ஒட்டாமல் வர பதம், அதுதான் நமக்கு மாவு வெந்த பதம். குழக்கட்டை மாவு 5 நிமிஷத்தில் கிளறி முடிச்சிடலாம். ஆனால் 5 நிமிஷமும் நம்ம கைவிடாமல் கிளறணும், இல்லாட்டி மாவு சரியாக வராது. நம்மளுடைய குழக்கட்டை மாவு ரெடி ஆயாச்சு. கையில் தொட்டால் ஒட்டலை பாருங்கள், இதுதான் மாவு வெந்த பதம். மாவு ரெடி ஆயாச்சு. ஒரு அகலமான பேசின் எடுத்துக்கணும். அதில் ஒரு வெள்ளத்துணி, ஈர வெள்ளத்துணியை போட்டுக்கணும். இதில் நம்ம குழக்கட்டை மாவை இதில் போட்டுக்கணும். நம்ம இந்த துணியை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு நல்லா சூடாக இருக்கும் போதே சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தா குழக்கட்டை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா வரும். குழக்கட்டை பண்ணுற வரைக்கும் மாவு நம்ம துணிக்குள்ளேயே வச்சுருந்தா மாவு உணர்ந்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம இப்போ கிளறி வச்சிருக்க அரிசி மாவை கொஞ்சம் கையில் எடுத்துட்டு நல்லெண்ணெய் தொட்டுண்டு இந்த வெள்ளை மாவை, இந்த அரிசி மாவை சின்ன சின்ன நெல்லிக்காய் சைஸ் உருண்டையாக உருட்டி போட்டு வச்சுக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் தொட்டுட்டு தான் இந்த மாதிரி உருட்டணும். வேற எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். பூர்ணமும் நல்லா ஆறியாச்சு. இதையும் நம்ம சின்ன நெல்லிக்காய் சைஸ் உருண்டையாக எல்லா பூர்ணத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இது ரெண்டையும் வெள்ளமாவையும் பூர்ணத்தையும் உருட்டி வச்சா குழக்கட்டை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டையும் உருட்டி வச்சாச்சு. இப்போ எப்படி குழக்கட்டை பண்ணலான்னு பண்ணி காமிக்கிறேன். நல்லெண்ணெய் கையில் தொட்டுண்டு அரிசி மாவை இந்த மாதிரி வட்டமாக பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம இப்போது தேங்காய் பூர்ணத்தை வச்சுக்கணும். வச்சுட்டு இதை நல்லா மூடிக்கணும். மூடிட்டு மேலே இந்த மாதிரி வச்சு விடணும். சிலர் வந்து பூர்ணத்தையும் வச்சு ஃபுல்லாக உருண்டையாகவே உருட்டிடுவாங்க. நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட ஷேப்பில் இது பண்ணிக்கலாம்.
கொழுக்கட்டையெல்லாம் பண்ணி வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம அடுத்து ஆவியில் வேக வைக்கணும். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிப்போம். அப்போ தான் அந்த கொழுக்கட்டை கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதனால தான் இப்போ கொழுக்கட்டையை அதில் வச்சுக்கலாம். ஒரு ஒரு குடிலையும் ரெண்டு ரெண்டு கொழுக்கட்டை வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா வேக தாராளமாக இருக்கும். கொழுக்கட்டை வெந்தாச்சு. சூப்பராக நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆகியாச்சு. தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.